நண்பர்களுக்கு வணக்கம். குருநாத ரெஸ்டோ சர்வீஸ் அன்பு சுந்தரத்தின் அடுத்த பதிவு. வாரக்கிழமைகளிலே நாம் ஒரு நல்லது செய்ய வேண்டும், ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று முற்படும்போது பொதுவாகவே நல்ல நேரம் பார்ப்பது, அன்றைய நட்சத்திரம், தீதி இவைகள் நல்ல முறையிலே அமைந்திருக்கிறதா, அது சாதகமானதா நாம் செய்கின்ற காரியங்களுக்கு என்பது பார்க்கும் நடைமுறை இருக்கிறது. அப்படி ஒன்று ரெண்டு அதிலே பொருந்தவில்லை என்றாலும் ஹோரையை பாருங்கள், அது நல்ல ஹோரையிலே நாம் செய்தால் மற்றவற்றை பற்றி ஒரு அவ்வளவாக கவலைப்பட வேண்டியதில்லை என்றெல்லாம் இப்போது பல கருத்துகள் சொல்லப்படுகிறது. ஹோரையை அறிந்து கொண்டவன் தோல்வியே அடைவதில்லை என்பதை போன்ற வாசகங்களை எல்லாம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்படி அந்த ஹோரைகள் எனப்படுவது எல்லா ஹோரைகளும் எல்லா தினங்களிலும் பயன் தருமா என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த பதிவு. பொதுவாக சுக்கிர ஹோரை அருமையாக இருக்கிறது, செய்யலாம். புதன் ஹோரை அதற்கென்ன, எந்த பிரச்சனையும் இல்லை என்று பொதுவான கருத்து சொல்லப்படும். ஆனால் அப்படி பொதுவான கருத்துக்கள் எல்லா தினங்களுக்கும் ஏற்புடையதல்ல என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்படி எந்தெந்த ஹோரைகள் ஒவ்வொரு தினங்களில் ஒத்து வராது, செய்யக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த பதிவு. இதை கேட்பவர்கள் குறித்து வைத்து கொள்வது உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும். அவ்வப்போது இதை கவனித்து செய்தால் சிக்கல்களில் சிக்காமல் நாம் தப்பிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி ஹோரையும் சுக்கிர ஹோரையும் தவிர்க்கப்பட வேண்டும், அன்றைய தினம் அவைகள் பலன் தராது. திங்கட்கிழமைகளில் சனி ஹோரை பலன் தராது, அது தவிர்க்கப்பட வேண்டும். செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை மற்றும் புதன் ஹோரை இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். புதன்கிழமை குரு ஹோரை மற்றும் சந்திர ஹோரை இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். வியாழக்கிழமை சுக்கிரன் ஹோரை புதன் ஹோரை ஆகிய இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். வெள்ளிக்கிழமை குரு ஹோரை மற்றும் சூரிய ஹோரை தவிர்க்கப்பட வேண்டும். சனிக்கிழமை சூரியன் ஹோரை சந்திரன் ஹோரை ஆகிய இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த தினங்களில் இந்த ஹோரைகளில் எந்த காரியங்களும் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மற்றபடி மற்ற தினங்களில் அவைகள் பலன் தரக்கூடும். இது அந்தந்த தினங்களில் பலன் தராது என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துவதுதான் எனது நோக்கம். இதை நீங்கள் நினைவிலே நிறுத்தி உங்கள் அன்றாட நிகழ்வுகளிலே நீங்கள் இதை பயன்படுத்தி பலனடையுங்கள். வாழ்வில் வளம் பெறுங்கள். உங்கள் எல்லா நன்மைகளும் வந்தடையும் என்று சொல்லி என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.